வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட ஷோவை மட்டும் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வளர்ந்துருப்போம், பட் அந்த ஷோக்கு நம்ம இன்வைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருந்தா நானும் ஆகாஷும் அந்த ஷோக்கு போயிட்டு இருந்தோம். பல கனவுகளோட போயிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களோ, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வருமோ, ஷோ இந்த அளவுக்கு விறுவிறுப்பாக போகுமோ, ஒருவேளை நம்ம சொல்கிற ஆன்சர் கிளிக் ஆகி இன்ஸ்டாவில் வைரல் ஆகி நம்ம இந்த ரீசெண்டாக புனிதம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி நம்ம வைரல் ஆகிடுவோமோ, இந்த மாதிரி அளவு கடந்த பல கனவுகளோட நாங்கள் எங்கள் வீட்டிலிருந்து கிளம்பி அந்த ஷெட்டுக்கு போயிருந்தோம். ஷெட்டில் செட் ஓப்பனாக சொன்னால் மெயின் பேக் ஆனது தான் மிச்சம். ஸோ ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் என்ன ஆச்சுன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொன்ன போகிறேன். நான் பார்த்த விஷயங்கள் எனக்கு சில விஷயங்கள் மைனஸாக தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன். மேபி நான் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தேன்னா ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகளாகி இந்த வீடியோ டெலிட் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஆஃப்லைனில் போட்டு வச்சுக்கிங்க. அப்படி இல்லைன்னா இப்போயே நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்போயே நீங்கள் பார்க்க வச்சிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா பேப்பரில் சைன் போட்டு வந்திருக்கேன். ஆமாம், அது என்னன்னு கூட சொல்ல, அந்த ஷோவோட டேட் கூட சொல்ல, அந்த ஷோக்கு என்ன டாபிக் கூட அவங்க சொல்ல, ஆனால் சைன் வாங்கிட்டாங்க. ரே யார், இங்கிலீஷ் படிக்க தெரியல, ஏமாத்துறீங்களாடா நீங்களா? தெரியா, நான் பேசலடா, நான் சைன் போட்டேன், வேணாண்டா. அங்கே போயிட்டு பைக் ஓரத்தில் பார்க் பண்ணிட்டு அவங்க பிக்கப்புக்காக நாங்கள் வெயிட் பண்ணி அது ஒரு 1 hour லேட் ஆகி திரும்பி அங்கிருந்து செட்டுக்கு போயிட்டு 6:30 ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன ஷோவை 8:00 ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்களமாக இருந்த நிறைய பேருக்கு அவங்க என்னதான் டாபிக், எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எதுவுமே தெரியாது. எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லி கூப்பிட்டு வந்தது ஒன்று, அங்க போய் அவங்க கிட்ட கேட்டா அவங்க சொல்றது ஒண்ணு, அப்பதான் ரியல் மன உளைச்சல ஃபீல் பண்ணேன். ஏதாச்சும் ஏற உடம்ப கேள்வி கேட்டா நான் என்ன பண்றது, நேரத்துல புக் படிச்சா கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. நெட்ல நிறைய புக் சர்ச் பண்ணி பார்த்தேன், எல்லாமே வேற லாங்குவேஜ்ல இருந்துச்சு, தமிழ்ல எதுவுமே அவைலபிளா இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா அவங்களும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த டைம்ல தான் அந்த ஏபெஸ்ட் மேனா நேரத் அப்படின்ற ஒரு புக் வந்து என் கண்ணுல மாட்டுச்சு. அது இந்த புக் தமிழ்ல மாட்டுச்சு. வாழ்க்கையோட கஷ்டமான நேரத்துல எப்படி சிரிக்கிறது, எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் புக் சொல்லுது. எனக்கு அந்த டைம்ல பர்டிகுலர் தேவைப்பட்ட புக்குமே இதுதான். என்னும் கூட்டல கண்டிப்பா இது உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருமே வாழ்க்கையில நொந்து அடிபட்டு வேதனைப்பட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த புக் பாத்தீங்கன்னா குக்கி எஃப்எம்ல இருக்கு. எனக்கு ஒரு புக்கை படிக்கிறது விட ஆடியோ ஃபார்மல் கேட்கறது பிடிக்கும். லைக் அது ஈஸியா ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்கும், கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதே தான் எங்க புக்கோட சம்மாரி ஆடியோ ஃபார்மெட்ல நம்ம குக்கி எஃப்எம்ல தமிழ் லாங்குவேஜ்ல நீங்க கேட்கலாம். குக்கி எஃப்எம் இந்தியாவில உருவாக்கப்பட்ட இந்தியாவோட லீடிங் ஆடியோ புக் ஆப். இந்த ஆப்புக்கு பிளே ஸ்டோர 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. குக்கி எஃப்எம்ல இந்த புக்கு மட்டும் கிடையாது, மத்த கேட்டகரி புக்ஸும் தமிழ் லாங்குவேஜ் மட்டும் இல்லாம இந்தியாவோட மத்த ரீஜனல் லாங்குவேஜ்ல இருக்கு. குக்கி எஃப்எம்மோட 1 year சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 399 rupees, பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. RTN15 அப்படின்ற கோட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 399 கிடைக்கிற இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் உங்களுக்கு 199 கிடைக்கும். இந்த ஆஃபர் முதல்ல டவுன்லோட் பண்ற 250 பேருக்கு மட்டும் தான். ஸோ குக்கி எஃப்எம்மோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஸோ என்ன மாதிரி நான் ஆகாஷ் அப்புறம் வந்து சிம்பிளி வெஸ்ட் கபிலன் அப்புறம் பீயிங் நீசர் அவர் ஆகட்டும், கிரேசி எக்ஸ்பெரிமெண்ட், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அக்னி தமிழ், அப்புறம் பெங்களூர்ல ஒரு கபூஸ் சேனல், அவங்க சேனல் நேம் ஞாபகம் இல்லை, பட் அவங்கள பார்த்துருக்கேன் வீடியோஸில், அவங்க சஜின் பிளாக்ஸ். ஸோ நான் இன்னும் இல்லை, மேபி யாராச்சும் நான் விட்டுருக்கலாம், விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. இவங்க எல்லாருமே நான் நேரில் யாருமே பார்த்தது கூட கிடையாது, பட் எல்லாருமே நான் நேரில் மீட் பண்ணி நல்லா இருந்துச்சு, நேரில் மீட் பண்ணி பேசின விதம். ஆனால் எனக்கு அப்போ இருக்குமே மிகப்பெரிய சந்தேகம் இருந்துச்சு, எனக்கு ஷோவில் என்னதான் டாபிக், எதை பற்றி தான் பேச போகிறாங்க, என்னதான டாபிக் சொல்லுங்களா, ஒழுங்காக சொல்லுங்களா, அப்புறம் கையில் மைக்கை கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டு என் மூஞ்சி எடுத்து ப்ரோமோவில் போட்டு போகிறீங்க, ஏற்கனவே நாடிட்டு இருக்கேன் என் மூஞ்சி. இங்கே மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் மேட்ரு. உள்ளே போனோடனே எங்கெங்கே யாராவது உட்காரணுமோ அங்கே எல்லாருமே உட்கார வச்சுட்டாங்க, நாங்களும் உட்காந்துட்டோம். கண்ணு கட்டின தூரம் எல்லாமே நான் தெரிஞ்ச பசங்க தான், எப்பா சேஃப்டா. ஆனால் என் கூட இருந்த ஒரு சில பிளாக் ஷீப்லாம் ஆப்போசிட்ல போய் உட்காந்துருச்சு, அதை நான் யாரும் சொல்ல விரும்பலை. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம், அவங்க ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்து அதில் ஃபார்மாலிட்டி சைன்லாம் போட சொன்னாங்க. நம்ம ஒரு இங்கிலீஷ் வீக்கா, நம்ம படிக்கவே இல்லை, நம்ம சைன் போட்டு கொடுத்துட்டு ஓகே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டோம். பட் பிஃபோர் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது, செக்மேட் வைக்கிறீங்க, செக்மேட், வாவ். ஸோ சில விஷயங்கள்லாம் நான் இதில் சொல்லக்கூடாது. அதையும் தாண்டி சில விஷயங்கள் நான் இதை சொல்ல போகிறேன், அதனால தான் இந்த வீடியோ டெலிட் ஆகலாம்னு நான் சொன்னேன். ஸோ நாங்கள் எல்லாமே உள்ள போய் உட்காந்துட்டோம். உட்காந்து பிறகு அப்போ வரைக்கும் எங்களுக்கு டாபிக் என்னன்னு தெரியல. ஏன்னா டாபிக் என்னன்னு தெரியாமல் எப்படி யாருமே எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லை. எங்களை இன்வைட் பண்ணுறப்பமே ஆளாளுக்கு ஒவ்வொரு டாபிக் சொல்லி கூட்டு வந்தீங்க, எனக்கு ஓகே ஓரளவுக்கு எங்களால் கெஸ்ட் பண்ண முடிஞ்சதை தவிர எக்ஸாக்டாக அன்றைக்கி என்னதான் டாபிக் எந்த டாப்பிக்கில் ஷோ போகுது நீங்களுக்கு யாருக்குமே தெரியாது. தப்புன்னு இருட்டா இந்த ரூம் எல்லாம் வெளிச்சம் ஆகுது, அப்படியே அந்த ட்ரெயின் மாதிரி லைட்லாம் ஓடுது, டாபிக்லாம் ஓடுது, இப்போ தான் தெரியுது. சோஷியல் மீடியாவில் செலிப்ரேட்டாக மாறின எனக்கும் கிரேட்டர்ஸ் ஆப்போசிட்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன், நாம எப்படா செலிப்ரேட்லாம் ஆகணும்னு யோசிச்சு, இதெல்லாம் வில்லங்கமாக இருக்குன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தேன். நான் மட்டும் தான் போயிட்டு வந்தியா கேமரா மாட்டேன்னு போயிட்டு வந்திருக்கான் போல. எனக்கு இது கூட விடுங்க, ஏன்னா ஒரு கிரியேட்டர் அவருக்கு தெரியும்,
ஏன்னா 4 hour ஷூட்டை வந்து ஒரு 40 நிமிஷத்துக்கு நீங்க டெலிகாஸ்ட் பண்ணணும்னா எவ்வளவு விஷயங்கள் ட்ரிம் பண்ணணும்னு. ஆனா நீங்க ட்ரிம் பண்ணது பிரச்சனை கிடையாது. நீங்க ட்ரிம் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண அவுட்ல அது எப்படி ஃபேம் ஆயிடுச்சுன்னா யூடியூப் கிரியேட்டர்ஸ் எல்லாம் சொங்கி மாதிரி சொங்கியா இல்ல அதோட ஒரு மாதிரி தான் அது ஃபேம் ஆயிருக்கு. நீங்க சாதிக்கணும், நீங்க வந்து ஒரு கிரியேட்டர் ஆகணும், நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க ஸ்டேஜுக்கு போகணும்னா இப்ப வந்து நிறைய பேர் ஈஸியா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா யூடியூப் தான். இல்ல நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம நீங்க ஈஸியா இல்ல நீங்க ஒரு வீடியோ போட்டோ இல்ல உங்களோட பர்சனல் டேலண்ட் காமிச்சோ நீங்க இதுல வந்து நீங்க மேல வரலாம். கரண்ட் சுச்சுவேஷன்ல யூடியூப்னாலே கிட்டத்தட்ட வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃபேன் மீட்டு, இந்த பக்கம் ஹோட்டலு, எங்கேயோ குட்டியா நடந்த மிஸ்டேக் எல்லாம் யூடியூப் கிரியேட்டர்ஸ்னால இப்படிதான்பா சீர் அழிஞ்சு போறாங்கப்பா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்க சுச்சுவேஷன்ல ஒரே ஒரு பாசிட்டிவ் கட் கூட நீங்க வைக்காம நெகட்டிவ் ஃபுல்லாவே நீங்க கட் பண்ணி எனக்கு புரியல யூடியூபர்ஸ் மேல உங்களுக்கு என்னடா வன்மம் என்ன வன்மம் சொல்லுங்க. நான் பேசுறது ஷோல வரலன்றதுக்காக நான் கேட்கல. அந்த கிரியேட்டர் சைட்ல இருந்து பாசிட்டிவா பேசின ஒரு விஷயம் கூட வரல. அதுதான் பிரச்சனை. ஷோ ஸ்டார்ட் ஆனது ஒரு டாபிக், எண்ட் ஆனது ஒரு டாபிக். ஒரு கட்டத்தில் எங்கள் ரோல் இருக்கவங்களே மாற்றி மாற்றி கீழே மேலே பார்த்து ஆரம்பிச்சிட்டோம். ஒன்று எழுந்து போயிடலாமா இல்லை அங்கிள் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாமன்ற கூட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் நினச்ச ஷோலாம் இருக்குமா இல்லை சொல்வதெல்லாம் உண்மையில் இருக்குமான்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஃபேமிலி ஷோ ஆயாது, ஓடிட்டே இருக்கு ஓடிட்டே இருக்கு, குடும்ப கதையாக ஓடிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அடிக்கிறது, கம்பேர் பண்ணி வீடியோ எடுக்கிறது, இந்த பக்கம் வயசான காலத்தில் நான் சினிமாவில் சாதிப்பேன்னு தாத்தா ஓடிக்கிட்டு இருக்காரு, அதையும் தாண்டி குடும்பத்தை தான் பார்த்துக்கணும் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. வீட்டில் சொல்லாமல் லவ் மேரேஜ், அம்மா கிட்ட சொல்லாமல் லவ் மேரேஜ், அண்ணன் சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு பக்கம் சொல்ல. நான் ப்ரோமோலே டிசைட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக அது கிரியேட்டர் கண்டென்ட் அவுட்டில் வராது, கண்டிப்பாக ஃபேமிலி ஷோவாக தான் வருன்ட்டு சூரிய வம்சம் படத்தை ஓட்டிட்டாங்க. நான் சொன்ன அந்த ஃபீலிங் ஷோ பார்த்தா நிறைய பேருக்கு வந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா நீங்கள் டைட்டில் வச்சு தான் தப்பு. டிக்டாக் கிரியேட்டர்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம், நாங்கள் யாருமே வந்திருக்க மாட்டோம். உங்களுக்கு அந்த ஃபேமிலி கண்டென்ட் தான் வேணும்னா உங்களுக்கு அந்த கிரிஞ்சி கிரியேட்டர்ஸ் கூட்டு வந்திருக்கலாமே. கிரிஞ்சி கிரியேட்டர்ஸ், ரியல் கிரிஞ்சி கிரியேட்டர்ஸ் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கிரியேட்டர்ஸ் அப்படின்னா யாராச்சும் செலிபிரிட்டிஸ் உங்களை யாராச்சும் அந்த ஷோ கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஷோவோட டாப்பிக்கை அவங்களால 100% கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. அது என்னன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் போனாமல் வேணால் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. 1 hour, 2 hour, 3 hour கிட்டத்தட்ட போயிட்டே தான் இருந்துச்சு. 3 hour மட்டுமே ஃபேமிலி விஷயம் மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன் ஷோ பார்த்த உங்களுக்கே தெரியுமே, 44 minutes ஃபுல் எபிசோட்னா 30 minutes அந்த ஃபேமிலி விஷயம் மட்டுமே போயிட்டு இருக்கோம். டாபிக் என்னடா, டாபிக்குள்ளே வாங்கடா. அழுவுடாதனா அழுவு விட்டு, பேச விடாதனா பேச விட்டு, சில பர்சனல் விஷயங்களை இழுத்து விட்டு, உங்களுக்குள்ள பிரச்சனைன்னா நீங்கள் பாருங்க. சந்தேகமே இல்லை இது அந்த ஷோ தான். உங்களோட எய்ம் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸ் எபிசோடு வரப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்காந்து என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ண ஒரு 2 முக்கியமான விஷயம் தான் நான் இப்போ பேச போகிறேன். ரொம்ப கொஞ்சம் சீரியஸாகவே பேச போகிறேன். அது நான் சொல்ல விரும்புகிறேன். நான் அப்படியே கட்டு அதை போய் கட்டு வச்சிட்டேன். ஓகேவா, நடுவுன விஷயம் நான் கட்டு வச்சு அப்படியே தூக்கி வெளியே போட்டேன். இப்போ அப்படியே இங்கிருந்து இப்போ இங்கே ஆடு இங்கே வந்து அப்படியே ஷோ கண்டினியூ ஆகுது. ஓகேவா, வீடியோவில் போகலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஓகே, இவ்வளோ நேரம் ஃபேமிலி விஷயம் போட்டோம், அது கட் பண்ணி எடுத்தால் கூட ஓகே ஆடு போட்டு 30 நிமிஷம் ஓட்டிடலாம். சில லாஸ்ட் இவனுக்கு கேட்கலாமே சொல்லிட்டு யூடியூப் கிரியேட்டர்னு சொல்லிட்டு ஓகே 4-5 பேர் இருக்கானுங்க. இவங்க தான் கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக இருக்கானுங்க. இவங்ககிட்ட போட்டு வாங்கவும் முடியாது, இவங்களை ட்ரிகரும் பண்ணி விட முடியாது, தெளிவாக இருக்கானுங்க. சரி இப்போ இவனுக்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எங்ககிட்ட லாஸ்ட்டாக கேள்விலாம் வருது யூடியூப் கிரியேட்டர்ஸ் கிட்ட. யூடியூபோட ரெவன்யூ என்ன, உங்களுக்கு இது சேஃபான விஷயமா, உங்களுக்கு இது மென்டலி ப்ரெஷர் தருமே, கஷ்டமா இல்லையா, அப்படிப்பட்டு இந்த வேலையை உங்களுக்கு செய்யணுமா, எங்கே பிடிச்சிருக்கு இந்த வேலையை செய்கிறோம். எவ்வளோ ஒருத்த கட்டின பில்டிங்கில் டாப்புக்கு போய் தூக்கு மாட்டின்னு சாவதை விட என் ரூம் குழந்தை எனக்கு பிடிச்ச வேலை செஞ்சுட்டு போகிறது எவ்வளோ மேல். கம்மி சம்பளம் தான், சம்டைம்ஸ் கொஞ்சம் சம்பளம் அதிகமாக தான் வருது, பட் பிடிச்ச லைஃப் நல்லா இருக்கு. ரெண்டாவது விஷயம் டிப்ரெஷன். டிப்ரெஷன் எல்லா வேலையில தான் இருக்கும், நீங்கள் பிடிச்ச வேலையை செஞ்சாலும் சரி இல்லை பிடிக்காத வேலையை செஞ்சாலும் சரி எல்லா வேலையுமே டிப்ரெஷன் இருக்கும். மூணாவது விஷயம் கண்டென்ட். உங்கள் லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே வீடியோ பதிவாக பதிவிட்டுறீங்க. இது உங்களுக்கு கூச்ச சுபாவமா இல்லையா, இது உங்களுக்கு அனுகூலமா இல்லையா, இது உங்களுக்கு வெக்கமா இல்லையா, இது உங்களுக்கு வேதனையா இல்லையா, இந்த மாதிரி ரொம்ப அன்னிச்சையெல்லாம் கேட்கல, கொஞ்சம் கொஞ்சம் டீசெண்டாக தான் கேட்டாங்க. நீங்க எல்லாத்தையுமே கண்டென்ட் ஆகிறீங்க, எல்லாத்தையுமே கண்டென்ட் ஆகிறீங்க, ஏப்பா என்னப்பா உங்களுக்கு பர்சனாலிட்டியா இல்லையாப்பா, பர்சனலே இல்லையாப்பா, நாங்கள் குளிக்கிறத வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம், இல்லை ட்ரெஸ் மாத்திரத்தை வீடியோ போடுறோமா. ஒருத்தன் வீட்டில் நடக்கிற முக்கியமான விஷயத்தையும் இல்லை வெளியே போறான் அந்த விஷயத்தையும் ஷூட் பண்ணி போறான், அவன் கம்ஃபர்டபிளாக இருக்கிறத தான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றான், ஏன் அவனுக்கு சென்ஸ் இல்லையா, அவன மனித குறங்க. எக்ஸாம்பிள் ஒரு ஷோ நடத்த பர்டிகுலர் கம்பெனியா எடுத்துக்கோங்களேன், ஒரு விவாத மேடை கூட வச்சுக்கோங்களேன், அந்த ஷோல அந்த ஹோஸ்ட்டை தவிர மற்றவங்க பேசுறது எல்லாமே கண்டென்ட் ஆக தான் பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு முக்கியம், அவங்க அழுதாலும் சரி திட்டிக்கிட்டாலும் சரி சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி கண்டென்ட்டா மாத்துவாங்க. அப்போ நாங்கள் பண்றது என்ன, ஸோ சேம் ஈக்குவல் அதானடா, எல்லாருமே ஒன்று தானடா. ஆனால் இந்த பக்கம் வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸ் வியூஸ்க்காக என்ன வேணா பண்ணுவாங்க. நிறைய விஷயம் சொல்லிட்டு தான் இருக்கணும், பட் வேணாம் போதும். இந்த க்வெஸ்சன் நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க, பட் இதுக்கான ஆன்சர் அங்கே யாருமே கொடுத்துருக்க மாட்டோம். ஏன் தெரியுமா, மைக்கு இல்லைடா, மைக்கு கொடுத்தாதான் பேச முடியும். அதையும் மீறி பேசினாலும் வேணாம் சரி கட் ஓகே அது கட் பேசலாம். லாஸ்ட் பாயிண்ட், ஒரு ரெவென்யூ. ஒரு கிரியேட்டர் எவ்வளோதான் சம்பாதிக்கிறான், அவன் 5 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி இல்லை 50,000 சம்பாதிச்சாலும் சரி அவனோட உழைப்பு அவன் காசு சம்பாதிக்கிறான், அதை தெரிஞ்சுக்கிறதும் அவ்வளோ என்ன ஆர்வம் தான் எங்களுக்கு தெரியல. அந்த பர்டிகுலர் கேள்வி கேட்ட அவர்கிட்டயே அந்த கேள்வி நாங்கள் திரும்பி கேட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் வந்திருக்காது. அதெல்லாம் தாண்டி இப்போ மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒரு கிரியேட்டர் எவ்வளோ சம்பாதிக்கிறான், அவனுக்கு மந்த்லி இன்கம் எவ்வளோ வருது, இயர்லி இன்கம் எவ்வளோ வருது, ஓவராலாக எவ்வளோ வருது, இதெல்லாமே தெரிஞ்சிக்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சிட்டா மட்டும் தான் ஒரு கிரியேட்டர் அவன் சப்போர்ட்டே பண்ணுறான். ரீசெண்டாக நீங்கள் யூடியூப்பில் 4-5 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இந்த யூடியூப்பரின் சம்பளம் தெரியுமா
ஐயோ இவர் இவ்வளவு சம்பாதிக்கிறாரா, ஏன்டா அவன் எவ்வளவு நாள் சம்பாதிச்சுட்டு போறான்டா. எந்த ஒரு கிரியேட்டருமே அவனோட எக்ஸாக்டான இன்கம் ரிவீல் பண்ணவே மாட்டான். அதுக்கு என்ன தெரியுமா ரீசனு? நீங்க தான். ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஊதி 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 இவ்வளவு பெருசா ஆகிட்டீங்கன்னா அவனுக்கு அதை எப்படி நான் சொல்லணும்னு தோணும்? என்னோட மந்த்லி இன்கம் நான் 15,000 சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா இங்க அதோட நிறுத்திக்க மாட்டீங்க. இந்த மாசம் 15 சம்பாதிக்கிறானா, அடுத்த மாசம் 25 சம்பாதிப்பான், 25 சம்பாதிக்கிறானா 25-30 எப்படியோ கண்டிப்பா 3 மாசத்துல அவனுக்கு மந்த்லி இன்கம் 35-45 இருக்கும். டேய் நீ நினைக்கிற மாதிரி இங்கே ஒன்றுமே இல்லைடா. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிட்டு வாங்க. அப்போ தெரியும் நான் ஏன் சொல்கிறேன்னு. ஆனால் அந்த ஷோவில் அவங்க எப்படி திரும்ப ப்ளேம் பண்ணாங்க? இதோ இங்கே இருக்கிறவங்களாம் தான் பேங்கில் குவாலிட்டிஸ்ட்டு வந்து ஈஸியாக சம்பாதிச்சிட்டு இருக்க மாதிரியும், அந்த பக்கம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்க மாதிரியும், அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குது அவனோட ஹிஸ்ட்ரி என்ன நோட்டுறதுல மட்டும் உங்களுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்னைக்கு ஒரு கிரியேட்டரோட சம்பளத்தை ஒரு நார்மலான பீப்பிள் பெருசாக பார்க்காம இருக்கிறானோ அப்போ தான் அந்த பிரச்சனை ஒழியுண்டா. ஒருத்தன் வீட்டில் கொஞ்சம் ஒரு வீடியோ எடுப்பான், இன்னொருத்த வெளியே போய் வீடியோ எடுப்பான், இன்னொருத்த கடல் கடந்து வீடியோ எடுப்பான், இன்னொருத்த நாட்டை கடந்து வீடியோ எடுப்பான். இதெல்லாம் ஒரு வேலைன்னு எங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு சார்ந்து இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை வருது, உங்களை சார்ந்து இருக்கவங்க தான் துன்பப்படுறாங்க, உங்களை சார்ந்து இருக்கவங்க தான் துயரப்படுறாங்க. இந்த மாதிரி நிலைமை தான் டோது கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் தான் வரும். நான் யார டோது கிரியேட்டர்ஸ்னு சொல்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஷோவை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் அப்படியே டெவலப் பண்ணிட்டு வந்தீங்க. எந்த மாதிரினா கிரியேட்டர்ஸ் லைஃப்னாலே தண்டமான ஒரு லைஃப், பிரயோஜனம் இல்லாத ஒரு லைஃப், எதுக்குமே யூசேஜ் இல்லாத ஒரு லைஃப், ப்ராஃபிட் இல்லாத ஒரு லைஃப். சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, யூடியூப்ல எவ்வளவு ப்ராஃபிட் வருது சொல்லிட்டு அந்த சைட்ல ஒரு க்வெஸ்சன் ஒன்று வந்துச்சு, அப்படி சொங்கி போயிருந்தவங்க கூட சொங்கின்னு ஏந்து உட்காந்துட்டாங்க. அந்த இன்கம் டாபிக் வந்ததும் ஏன் ஷோ பார்க்குற உங்களுக்கு கூட அந்த மாதிரி எனர்ஜி வந்திருக்கலாம். ஆனால் யூடியூப்ல வந்தால் ரொம்ப கம்மியாக தான் சம்பாதிக்க முடியும், ரொம்ப ரொம்ப போவலான லைஃபை தான் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியான சம்பளம் சொன்னாங்க. ஆகாஷோட கிளிப் மட்டும் தான் அதில் வச்சிருந்தாங்க. ஆனால் யூடியூப்ல நல்லா ப்ராஃபிட் எடுத்த ஒரு சிலரும் அதில் சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய ரியலான ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ எடுத்திருக்கேன், நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், அதெல்லாம் சொல்லியிருந்தா யூடியூப் கிரியேட்டர்ஸ் ஓட ரியல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கும். திறமை இருக்கான், மேலே இருக்கான், திறமை இருக்க ஸ்டெபிளாக இருப்பான், நல்லா சம்பாதிக்கிறானுங்க. ஆனால் நீங்கள் மொட்டையாக பார்த்த ஷோ எப்படி தான் தெரிஞ்சிருக்கும், இவ்வளோ தான் நான் சம்பாதிக்கிறான், இது வேஸ்ட் ஆச்சு. அதை தாண்டி பேசின முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எதுவுமே வரலடா, அதான்டா உண்மை. ஒரு ரியல் விஷயம்னா அது எப்படி இருக்கு சொல்லிட்டு எல்லா கிரியேட்டர்ஸும் தெரியும், ஏன்னா நாங்களும் ஒரு கிரியேட்டர்ஸ் தான். ஒரு வீடியோ ஒரு விஷயத்தை எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிச்சா எந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும், எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதே விஷயம் எங்களுக்கும் தெரியும். நான் பேசின பாயிண்ட்ஸ் வரலான்னு கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் நான் பேசுறத விட சில முக்கியமான சில இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, எனக்கு கீழ்ரோ இருக்கிறவங்க, ஆகாஷ் ரோ, இந்த கிளிப்லாம் வந்து தான் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் பற்றி நிறைய விஷயம் உண்மையான விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சது, யூடியூப் பிளாட்ஃபார்மை முடிஞ்ச வரைக்கும் இல்லை டவுன் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க, எதுக்குமே யூசேஜ் இல்லாத பிளாட்ஃபார்ம் மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த எல்லாத்தையும் தாண்டி தான் என்ன தெரியுமா மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம், அந்த ஷோக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்க வந்து ஒரு சைக்காலஜி டாக்டராக, அவங்க வந்து ஒரு சில முக்கியமான பின்ஸ் சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் எப்படின்னா, இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் அட்வைஸ் சொல்கிறப்ப நாங்கள் எல்லாருமே ஆமாம் ஆமான்னு சொல்லணும், எப்படின்னா நாங்கள் எல்லாருமே முட்டாள் தாங்க நீங்கள் சொல்கிறது தாங்க கரெக்டு, யாருக்கு அட்வைஸ் பண்ணுமோ அவங்களுக்கு சொல்லலை. இது கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா இருந்துச்சு, சீட்டு காலி ஆகுது, ஃப்ரேமில் ஆள் இல்லை, வந்து உட்காந்து போங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரியாலிட்டி ஷோ, ரியாலிட்டி ஷோன்னு சொன்னீங்களடா, இது அண்ணா உண்மையான ரியாலிட்டி ஷோ, சூப்பராக காமிச்சிங்கடா. ஸோ அந்த ரெண்டு ஆஃப்டியில் நான் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், கிரிஞ்சு போன்றவங்களுக்கு தான் அந்த மக்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் அந்த ஆப்போசிட்லேருந்து கேட்குற கேள்வி, இந்த டாக்டர் அம்மா சொல்கிற அட்வைஸ் இதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்க. நீங்கள் சொல்கிற கிரியேட்டர் வேறு, நாங்கள் இங்கே இருக்கிற கிரியேட்டர்ஸ் வேறு, ஆனால் காட்டும் போது மட்டும் நடுவே சேர்த்து அப்படியே ஜூம் பண்ணி காட்டிங்க. பேச விடுங்கடா, பேச விடலை, சிரிப்பு வருதுடா. ஸோ நான் ஃபைனலாக ஒரே விஷயம் மட்டும் தான் நான் சொல்கிறேன், அந்த சைக்காலஜி டாக்டர் சில ப்ளஸ் பாயிண்ட் சொன்னாங்க, அதாவது யூடியூப் கிரியேட்டர்ஸ் கொஞ்சம் சாதகமாக, ஆனால் அது கூட வரல. நம்ம அப்படி ரிஷிபீடியாலேருந்து யோசிக்க வைக்குது, ஒரு வேளை அப்படியே இருக்குமோ, டார்கெட் டார்கெட்டாக இருக்குமோ, அதான்டா யோசிக்க ரொம்ப சில்லியான விஷயமா இருந்தாலுமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எல்லாமே அப்படிதான் தோணுது. என்னடா உங்களுக்கு கடுப்பு, உங்களை பொறுத்திருக்கோம் யூடியூப் ஒரு கேவலமான பிளாட்ஃபார்ம், யூடியூப்லேருந்து எவனுமே மேலே வரக்கூடாது, யூடியூப்ல எவனும் போகவும் கூடாது. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் யூடியூப்ல போகணும்னு நினைச்சா கூட அந்த ஷோவை பார்த்துட்டு அவன் மனசு மாறிடணும். யூடியூப்ல இருக்க ஒருத்தன் கூட மூளை இல்லாத அவன் மூளை வரைச்சு கொண்டவர்கள் வியூஸ்க்காக என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட முத்திர குத்திட்டீங்க. ஆனால் உண்மையான கிரிஞ்சு யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், அதனால நான் அதை பேச விரும்பல. இதெல்லாம் பற்றி பேசி என்னடா என்னடா ஆக போகுது. நான் பேசின மாதிரி அந்த ஷோக்கு போனால் இன்னும் ஒரு சில வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க, மேபி இன்னிக்கோ இல்லை நாளைக்கோ போஸ்ட் பண்ணுவாங்க, அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. மேபி நான் சொன்னதை விட அவங்க ஒன்றும் சூப்பராக சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி சும்மா டம்மால் தட்டுங்க. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான இல்லை ஒரு காமெடியான மோட்டோ வளாக கூட இருக்கலாம், அதில் நான் மீட் பண்ணுறேன்.